ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான பூரண கொழுக்கட்டை, விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நைவேத்தியம், இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக அந்த நெய்லேயே வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 மினிட்ஸ் அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். இப்போ அது கூட 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இது ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1.5 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இல்லைன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1 கப் அளவுக்கே கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. பூரண நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மாவு இப்போ செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கிடைக்கிறது கூட எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மாவாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு டோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 1 கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு இருக்கும். இப்படி லைட்டாக இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே தான் இது செய்யணும். கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துட்டு இதை மாதிரி கப் மாதிரி செஞ்சுக்கலாம். ஓரம்லாம் அப்படியே அழுத்திங்கன்னே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதை மாதிரி செஞ்சுட்டு நடுவில் நம்மளுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் வச்ச பூர்ணம் தான் செஞ்சுருக்கேன். இதிலே பருப்பு சேர்த்தும் பூர்ணம் பண்ணுவாங்க. இது மாதிரி பூர்ணம் தெரியாத அளவுக்கு நல்லா ஷேப் ஆக்கிக்கோங்க. நல்லா பிள்ளையார் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரியே ஃபுல் மாவுக்கும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக செஞ்சிட்டேன். பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீமரில் சேர்த்துட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸ்டஃப் பண்ணால் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஸ்வீட் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ சிலத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.